ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக எசேக்கியேல் 38 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 11 மாதங்களும் தேவன் நம்மை நடத்தி வந்தார். அதிலும் ஒரு சில மாதங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் கடினமாக இருந்தது. அதிலே நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாம் கூனி குறுகி போன சூழ்நிலைமை. அந்த சூழ்நிலைமையில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, நீ ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபங்கள், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி தெரியாது. அசாதாரணமான ஒரு சூழ்நிலைமை ஒரு நம்முடைய வாழ்க்கையில் நிலவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சூழ்நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிய முடியாத அளவுக்கு மப்பும் மந்தாரமான ஒரு சூழ்நிலைமையில் இன்றைக்கு அநேகர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மையே நாம் பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நம்மையே நாம் ஆயத்தப்படுத்த முடியலை. ஏன்னா இது வருகையின் காலம். ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பஞ்சங்கள், பட்டினி, எல்லாம் கொள்ளை நோய்கள், ஆமென், கடல் கொந்தளிக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. நீ அதுக்கு ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். நீ ஆயத்தப்படு, ஆண்டவர் வரப்போகிறார். உடனே சொல்றாரு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. உன்னுடனே கூடின எல்லாரையும்னு சொல்லல, எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. எல்லா உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப அவங்களையும் நீ ஆயத்தப்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எல்லாரையும் கடந்து சென்று எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டியது உனக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. மூன்றாவதாக சொல்றாரு, அந்த பொறுப்புலேயே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்றாரு, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. இது தேவன் நமக்கு கண் விழித்து அல்லது அவர்களுக்காக கண்ணும் கருத்துமாக தேவன் நம்மிடத்துல கொடுத்த அந்த பொறுப்பை, தேவன் கொடுத்ததான் அந்த வேலையை நாம் தேவனுடைய வருகை வரை உண்மையும் உத்தமமாயினை செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இந்த கடைசி நாட்களிலே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அநேகர் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். அநேகர் எத்தனையோ கொள்ளை நோயினாலே, எத்தனையோ பிரச்சனைகளினாலே, எத்தனையோ விபத்துகளினாலே, அல்லது நல்ல விதத்திலே நிறைய பேர் மரித்து போயிருக்கிறாங்க. எல்லாரையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். நம்மோடு கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். நாம் அவர்களுக்கு காவலனாய் இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை பாதுகாப்பதே மிகுந்த போராட்டமா இருக்கிறது. அநேகர் சொல்லுவாங்க, என்னையே நான் பாதுகாத்துக் கொள்ள முடியல, என்னையே நான் தக்க வைத்துக் கொள்ள முடியல, என் குடும்பத்தையே நான் தக்க வைத்துக் கொள்ள முடியல, என்னோடு கூடின எல்லா கூட்டத்தையும் நான் எப்படி காப்பாற்றுவேன். ஆண்டவர் நமக்கு பலன் தருவா, ஆண்டவர் நமக்கு சக்தியை தருவா, ஆண்டவர் நமக்கு வல்லமையை தருவா. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து கொள்ள வேண்டும். ஜெபத்திலே போராடி சத்துருவை மேற்கொண்டு அநேகரை மீட்டு தேவ சமூகத்துக்கு நாம் கொண்டு வர வேண்டும். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிருன்னு சொல்ல. காவலனாயிருன்னு சொல்லும்போது இன்றைக்கு ஓநாய்களும் அமேன் கள்ள தீர்க்கதரிசி கூட்டங்களும் மாறுபாடான சத்தியம் உடையவர்கள் இன்றைக்கு அநேகரை குழப்பி இன்றைக்கு பழைய வாழ்க்கைக்கு அநேகர் திரும்பிவிட்டார்கள். பிசாசு அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நம்மையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்மோடு கூட கூடின எல்லா கூட்டத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அவர்களுக்கு காவலனாக இருக்க வேண்டும்.
ஆயத்தப்படுத்த வேண்டியது. ரெண்டாவது, காவலனாய் இருக்கணும். இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. நம்மையே பாதுகாக்க முடியாத நம்மகிட்ட ஆண்டவர் ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கிறாரு. நீ அவர்களுக்கு காவலனாயிரு. நம்ம கிட்ட தான் ஆண்டவர் கேட்பாரு, நம்ம கிட்ட தான் கேட்க போறாரு. பிரியமானவர்களே, இந்த நாட்களில கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்கிட்ட சொன்ன அந்த பொறுப்பு, ஆண்டவரே, என்னுடைய சகோதரர்களை குறித்து, என்னுடைய சகோதரிகளை குறித்து, ஆண்டவரே, இன்னமும் இப்படி விழுந்து போனார்களே, ஆராதனைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை, ஆண்டவரே, குழம்பி போய் வேதத்தை படிக்க முடியாத சூழ்நிலை, எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறார். எல்லாரையும் நான் ஆயத்தப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையாயிருக்கிறது. அவர்களை ஆண்டவரே, அவர்களுக்கு காவலனாய் இருக்க வேண்டிய என்னுடைய கடமையாய் இருக்கிறது. இதை ஒப்புக் கொடுக்கலாமா? தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீ ஆயத்தப்படு, நொடுன கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிருன்னு சொன்னீரே. அது போல ஆண்டவரே, பொறுப்பில் உண்மை முத்துவமாயிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீரா, பொறுப்பெடுத்துக் கொள்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.